பழனிசாமி கூட்டுவது பொதுக்குழு அல்ல பொய்க்குழு என மதுரையில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கொந்தளித்துள்ளனர். பன்னீர்செல்வம் வழியிலேயே என்றும் தொடருவோம் என தீர்மானமும் நிறைவேற்றியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதிமுகவை கைப்பற்ற நினைக்கும் பழனிசாமி ஒழிக என கூட்டத்தில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் முழக்கம் எழுப்பினர். முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார், எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா ஆகியோர் அதிமுகவின் துரோகிகள், பணத்திற்கு விலை போய்விட்டனர் என்றும் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் குற்றம் சாட்டினர். பன்னீர்செல்வம் வழியிலேயே தொடரப்போவதாகவும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினர். பழனிசாமி கூட்டுவது பொதுக்குழு அல்ல பொய்க்குழு என்றும் ஆவேசமாக குற்றம் சாட்டினர். மாவட்ட செயலாளர்களை கையில் வைத்துக் கொண்டு இடப்பாடியார் அவர்கள் தொண்டர்கள் எல்லாம் மறந்து மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினரை வைத்து நாங்கள்தான் கட்சி என்று நடத்த முயற்சிக்கிறார். தொண்டர்கள் 1.5 கோடி பேர் தொண்டர்கள் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எங்களை புறக்கணித்து விட்டு எந்த பொதுக்குழுவில் யார் என்ன பதவி தேர்ந்தெடுத்தாலும் அது நிச்சயம் வெற்றி பெறாது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுக்கு இடையில் மோதல் வெடித்தது. நயினார் கோவில் ஒன்றியத்தில் பழனிசாமிக்கு ஆதரவாக கூட்டம் நடத்த பரமக்குடியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. கூட்டம் நடத்த வைக்கப்பட்டிருந்த அதிமுக கொடி கம்பங்களை பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பிடுங்கி கீழே போட்டனர். பழனிசாமியின் ஆதரவாளர்கள் வந்த வாகனங்களை மறித்து கூட்டத்திற்கு செல்ல விடாமல் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்தினர். மாவட்ட செயலாளர் எம்கே முனிசாமி தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.